இப்போ பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து நேற்றைய எபிசோட்ல எவிக்ட் ஆகி பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க தான் அபிராமி. இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா முதல் முறையாக முகின்ராவை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது இப்போ சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ரொம்ப வைரலா வந்துட்டு இருக்கு. அதுல அவங்க முகின்ராவை பத்தி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு. இல்ல நாளுக்கு நாள் என்ன நடக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் சுவாரஸ்யமும் மக்கள் கிட்ட அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா எப்போ வனிதா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களோ அப்பவே இந்த நிகழ்ச்சி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மக்கள் எல்லாருமே இப்ப விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட சண்டையில யாராலுமே மறக்க முடியாத ஒரு சண்டை தான் முகின்ராவ் மற்றும் அபிராமி சண்டை. இவங்க சண்டையில பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதுலயும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பர்சன் ஆன நம்ம முகின்ராவ் மட்டும் தான். அதனால அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த சண்டைனாலதான் இப்போ அபிராமி அவர்கள் பிக் பாஸ் வீட்ல இருந்து எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சண்டை மூலியமா தமிழ் மக்கள் எல்லாருமே அபிராமியை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த அபிராமி அவர்கள் முதல் முறையா முகின்ராவ் பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் ஆரம்பத்துல கவின் கிட்ட ஓவரா பேசினேன், ஆனா அவர் ஈஸியா அவாய்ட் பண்ணாரு, அதனால அவர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறமா தான் முகின் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அவரு ஆரம்பத்துல என்கிட்ட நட்பா பழகிட்டு வந்திருந்தாரு. அந்த நட்பும் அந்த பாசமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால கடைசி வரைக்கும் அந்த நட்பை எடுத்துட்டு போகணும் அப்படின்றனால அந்த நட்பு காதலா மாறிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த காதலை எனக்குள்ள போட்டு மறைக்காம ஓபனா அவர்கிட்டயே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்ட்டயும் மக்கள் கிட்டயும் கூட சொல்லிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நான் அந்த விஷயத்தை ஓபனா சொன்னனால எனக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதனால உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் மக்களும் என்னை ரொம்பவே தப்பாவும் நினைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்க. நான் இந்த விஷயத்தை ஓபனா சொல்லும் போது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்னு சொன்னாரு. அதாவது முகினுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய காதல் எந்த வகையிலும் தடையாவும் முட்டுக்கட்டையாவும் இருந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதை கேட்டோன்னு இனிமே எந்த வகையிலும் தடையா இருக்க மாட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனா முகின் அப்போ என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட யோசிக்காம ஒரு பதில் கூட சொல்லாம இருந்தான். அட்லீஸ்ட் அந்த நேரத்துல அவன் உலகநாயகன் கமலஹாசன் கிட்ட அவளுடைய காதல்னால எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது, நானும் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி வெளியே வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு முகின்ராவ் மேல இன்னும் கோவத்தை கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் வெளியே வரும்போது கூட அவன் கிட்ட சிரிச்சுட்டு தான் பேசிட்டு வந்தேன். ஆனா அந்த கோவம் சுத்தமா போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இந்த வார்த்தையை எனக்கு வனிதாக்க சொல்லி கொடுத்திருந்தாலும் கூட நான் அதுக்கப்புறம் யோசிக்கும் போதுதான் என்னுடைய கேரக்டர் நான் எவ்வளவு அசாசினேட் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முகின்ராவுக்காக நான் எதுக்கு என்னுடைய கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து முகின்ராவ் அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் அவர்கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்காங்க. மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடைசி வாரம் முழுக்க முகின்ராவ் ஒரு செல்ஃபிஷ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. நான் ஹர்ட் ஆனது கூட தெரியாம அவர் இஷ்டத்துக்கு இருந்தாரு. அதை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லிருக்காங்க. இவங்க முடிக்கும் போது கடைசியா முகின்ராவ் மேல நிறைய தப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இவங்க இப்ப சொன்ன இந்த கருத்து தான் எல்லா சோசியல் மீடியாலையும் ரொம்ப வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் அபிராமி அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா முகின்ராவ் பத்தி சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் கேட்டுட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க.